بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه بفضل الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم اللهم لا تقتلنا بغضبك ولا تهلكنا بعذابك وعافنا قبل ذلك وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين இணையத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தஃப்ஸீர் குர்ஆனுல் கரீம் 14வது வாரத்தை தொட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம் அனைவரின் வாழ்க்கையிலும் இதுபோன்று நல்ல உபதேசங்களை அதிகம் அதிகம் கேட்பதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தது புரிவானாக. இதுவரையிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய முழுமையான தஃப்ஸீர் முடிவடைந்த பிறகு சூரத்துல் பக்ராவை ஆரம்பித்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் அடிப்படையில் இதுவரையிலும் நாம் சூரத்துல் பக்ராவிலே 16 வசனங்களுக்குண்டான தஃப்ஸீரை பார்த்தோம். தற்போது 17, 18, 19, 20 ஆகிய 24 வசனங்களினுடைய தஃப்ஸீரை தற்போது பார்க்க இருக்கின்றோம். சூரத்துல் பக்ராவினுடைய தொடக்கத்திலே அல்லாஹு தஆலா 3 வகையினர்களான மனிதர்களை அல்லாஹு தஆலா விவரித்து காட்டுகிறார். ஒரு வகை இறையற்றம் உள்ள நல்லடியார்கள், இன்னொரு வகை அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உண்டான இறை மறுப்பாளர்கள், மூன்றாவது வகை அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் உரித்தான நயவஞ்சகர்கள். அல்லாஹு தஆலா நல்லோர்களை பற்றி 5 வசனங்களில் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவுடைய முதல் 5 வசனங்களில் நமக்கு விளக்கி தந்தார். அதன் பிறகு தொடர்ச்சியாக 2 வசனங்களில் இறை மறுப்பாளர்கள், அவர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அவர்களுடைய இறுதி நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். அதன் பிறகு மனிதர்களின் 3வது வகையினரான நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் தஆலா 13 வசனங்களில் விவரித்து காட்டுகிறார். அந்த 13 வசனங்களில் நாம் 9 வசனங்களுக்குண்டான திரு விரிவுரையை நாம் இதுவரையிலும் பார்த்து வந்தோம். இப்போது கடைசியாக 4 வசனங்கள், 13 வசனங்களில் கடைசியாக 4 வசனங்களில் நயவஞ்சகர்களுடைய நிலைமைகளை அல்லாஹு தஆலா உதாரணத்தோடு விவரித்து காட்டுகிறார். எப்போதுமே இந்த உலகில் நாம் எந்த ஒரு விஷயத்தை விளங்குவதாக இருந்தாலும் அதை உதாரணத்தோடு விளங்குகிற போது உள்ளத்தில் அழகான முறையில் நமக்கு பதியும், அதிலும் தெளிவும் நமக்கு கிடைக்கிறது. அது வாழ்க்கையில் என்றைக்குமே அது மறக்காது. இது சாதாரணமாக உலகத்தின் நியதி. அதனால் அல்லாஹு தஆலா நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிற போது தெளிவாக மனதில் பதியக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறார். அந்த வகையில் உதாரணத்தோடு நயவஞ்சகர்களுடைய நிலைமையை இப்போது சொல்லி காட்டுகிறார். நயவஞ்சகர்களுக்கு 2 வகையான உதாரணங்களை அல்லாஹு தஆலா சொல்கிறார். அந்த உதாரணங்கள் தான் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مثلهم
நயவஞ்சகர்களுக்குரிய நிலைமையை குறித்து சொல்லப்படும் உதாரணம். அவருடைய நிலை எப்படி என்று சொன்னால், நெருப்பு மூட்டியவர்களை போல. அந்த நெருப்பு மூட்டியவர்கள் ஒரு இடத்தில் நெருப்பு மூட்டி அந்த நெருப்பினுடைய சுடரின் மூலமாக பிரகாசத்தை தந்துவிட்ட போது, மாஹவுலஹோ, அது சுற்றியுள்ள இடங்களுக்கெல்லாம் பிரகாசத்தை தந்துவிட்ட பொழுது, அந்த பிரகாசத்தின்படி அவர்கள் நடந்து செல்கிறார்கள். திடீரென்று காற்று அடித்ததுமே அந்த பிரகாசம் அப்படி அணைந்து போய்விடுகிறது. நெருப்பு மூட்டியவர்களுடைய அந்த நெருப்பு அணைந்து போய்விடுகிறது. அணைந்து போனதும் இருள் சூழ்ந்து கொள்கிறது. எப்படி இருள் சூழ்ந்ததும் அந்த நெருப்பு மூட்டியவர்கள் தத்தளிப்பார்களோ, அதுபோல நயவஞ்சகர்கள் நூர் என்கின்ற ஈமான் உடைய பிரகாசத்தோடு அவர்கள் இருந்தவர்கள் தங்களுக்கு தாங்களே அணிதும் இழைத்துக் கொண்டதால் அந்த ஈமான் என்கிற ஒளியை அவருடைய உள்ளத்திலிருந்து எடுத்துவிட்டார்கள். எடுத்துவிட்டதும் அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் உண்டான அந்த பிரகாசத்தை போக்கிவிட்டான். பிரகாசத்தை போக்கியதும் அவர்களை அல்லாஹ்வுடைய பல இருள்களிலே சூழக்கூடிய அமைப்பில் அல்லாஹ்வுடைய விட்டுவிட்டான். விட்டுவிட்டதும் அவர்கள் எதையுமே பார்க்க முடியாதவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சும்மும் செவிடர்களாக ஆகிவிட்டார்கள், புக்முன் ஊமைகளாக ஆகிவிட்டார்கள், குங்யும் குருடர்களாக ஆகிவிட்டார்கள். அது எப்படிங்க, கண் பார்வை இருக்க கண் செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது, அவங்க பார்க்கக்கூடியவர்களாக தானே இருப்பாங்க, தனது செவித்திறன் இருக்கதான செய்யுது, எந்த ஒரு விஷயங்களையும் கேட்க தானே செய்வாங்க, நாவு பேசக்கூடிய திறன் பெற்று இருக்குது அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். எல்லாமே இருக்கும் தான், காது இருக்கும், செவித்திறன் இருக்கும், ஆனால் நல்ல விஷயங்கள் அவர்கள் கேட்க தவறியதால் அவர்கள் செவிடர்களாக ஆகி போனார்கள். நல்ல விஷயங்களை பேசுவதற்கு அவர்கள் தவறியதால் அவர்கள் ஊமைகளாக ஆகி போனார்கள். நல்ல விஷயங்களை அவர்கள் பார்க்க தவறியதால் குருடர்களாக ஆகி போனார்கள். அவர்களுடைய இந்த நிலையை விட்டு அவர்கள் என்றைக்குமே திரும்பி வர மாட்டார்கள். இன்னைக்காவது திருந்தி நம்ம கூட நல்லோர்களோடு சேர்ந்துருவாங்களா அப்படின்னு பார்த்தா அவர்கள் திரும்பி வரவே மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுக்காக ஒரு உதாரணத்தில் சொல்கின்றான். இன்னொரு உதாரணம், வான் மலை கொட்டுகிறது, கொட்டுகிற போது உலகங்க அப்படியே மேகம் மூட்டம் இருள் சூழ்ந்து அப்படியே இருக்குது. அந்த இடத்துல வந்து இடியும் மின்னலும் பல இருள்களும் சூழ்ந்து அப்படியே இருக்கக்கூடிய அந்த நேரம், இது மாதிரியான இந்த நேரத்தில் எப்படி மக்கள் எல்லாம் வெளிச்சம் கிடைக்காம எந்த இடத்துக்கும் நகர முடியாம தத்தளிப்பார்களோ, அதுபோல இந்த நயவஞ்சகர்கள் தங்களுக்கு தாங்களே நல்ல விஷயங்களை அல்லாஹை பற்றியோ அல்லாஹுடைய தூதரை பற்றியோ அல்லாஹுடைய தூதரோடு சேர்ந்த நல்லோர்களை பற்றியோ யாரை பற்றியும் ஒரு நல்ல சிந்தனை அவர்களுக்கு இல்லாததுனால, நல்ல எண்ணங்கள் அவர்களுக்கு இல்லாததுனால, எந்த ஒரு குரானுடைய ஆயத்தை ஓதி காட்டினாலும் அந்த குரான் ஆயத்து தன்னுடைய காதல் கேட்டுவிடக் கூடாதேன்றதுக்காக வேண்டி தன்னுடைய விரல்களை இப்படி வச்சு மறைச்சிக்குவோம், தங்களுடைய விரல்களை வச்சு மறைச்சிக்குவோம். ஏன்னா ஏதாவது ஒரு சமயத்தில் அந்த குரானுடைய வசனம் தன்னுடைய காது வழியாக உள்ளத்தில் இறங்கி நம்ம திருந்தி விடுவோமோ அப்படின்னு அஞ்சு நடந்து நயவஞ்சகத்திலிருந்து நம்ம வந்து மீண்டும் வேற எங்காவது போயிட்டு விடுவோமோ அப்படின்னு பயந்து இருப்பாங்க. இது எப்படின்னா, அவங்க சகிவின் மனசமாகி வானத்திலிருந்து வரக்கூடிய வான்மலையை போல, ஹீஹி அந்த வான்மலையிலே துர்மாத்தம் பல இருள்கள் இருக்கும், வரகும் இடி ஒவ்வொருக்கும் மின்னல் எல்லாமே இருக்கும். அந்த நேரத்தில் இடி மின்னல்லாம் அப்படியே இடிக்கும் போது மின்னல் வெட்டும் போது அசாபியாகும் ஸ்ரீ ஆதா நீகி தங்கள்
அவர்களுடைய காதுகளிலே தங்களுடைய விரல்களை அவர்கள் ஆக்கிக் கொள்வார்கள். மினசவாரி அந்த இடி சப்தம்லாம் கேட்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான், மரணத்தை பயந்து அப்படிப்பட்ட ஒரு சப்தத்தை கேட்டுக்கொண்ட நெஞ்சடிச்சு நம்ம செத்து போயிருவோமோ அப்படின்னு மரணத்தை பயந்து தங்களுடைய விரல்களை தங்களுடைய காதுகளில் அவர்கள் ஆக்கிக் கொள்வார்கள். செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் எல்லாவற்றையும் சூழ்ந்து அறியக்கூடியவனாக அல்லாஹ்வுத்தாலா இருக்கிறான். அல்லாஹ் திரை மறைவையிலும் இருக்கக்கூடியவர்களையும் பார்ப்பான், பகிரங்கமாக தெரியக்கூடியவர்களையும் அல்லாஹ்வுத்தாலா பார்ப்பான். நமக்கு தான் வந்து கண்ணுக்கு முன்னாடி யாரும் இருக்கிறாங்களோ அவங்கள தான் பார்க்க முடியும். கண்ணுக்கு மறைவா யார் இருக்காங்களோ அவங்களை பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவங்களையும் பார்ப்பான், கண்ணுக்கு மறைவாக இருக்கக்கூடியவங்களும் பார்ப்பான். அல்லாஹ்வுக்கு எல்லா விதமான சக்தியும் உண்டு. அதனால காஃபிர்களும் சரி, இறை மறுப்பாளர்களும் சரி, நைவந்தர்களும் சரி, நீங்க உங்களுடைய செயல் வந்து அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அல்லாஹ் எல்லாவற்றையும் அறியக்கூடியவனாக இருக்கிறார். எப்படின்னா எக்காதுல் பர்கு மின்னல் இடி இடித்து அது வந்து அவர்களுடைய பார்வைகளை அப்படியே தன்னின் பக்கம் இழுத்து கொள்ளும். மின்னல் வெட்டும் போது ஒரு வெளிச்சம் வரும், இடி இடிக்கும் போது ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் வரும்போது மசூபி அந்த பாதையில் அவர்கள் நடப்பார்கள். அந்த இடி இடிச்சு மின்னல் வெட்டது நின்றுச்சுன்னா இருள் தானே இருக்கும். அந்த இருள் சூழ்ந்துகிற போது பாவர்கள் நின்று விடுவார்கள். இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய கேள்வி திறனையும் அவருடைய பார்வை திறனையும் அல்லாஹ் தஆலா போக்கி விடுவார். சக்தி பெற்ற வல்லமை பெற்றவனாக இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா இந்த நான்கு வசனங்களில் நைவந்தியர்களுக்கு உண்டான இரண்டு நிலைமையை அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிறார். முதல் நிலைமையை பாருங்க, ஒரு காட்டுக்குள்ள ஒரு கூட்டம் போகுது, போய்கிட்டே இருக்கும் போது இருள் சூழ்ந்த எங்க பார்த்தாலும் வந்து மரங்கள் அடர்ந்த மரம் இருள் சூழ்ந்து இருக்குது. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல உள்ள சிக்கி முக்கி கல் காட்டுக்குள்ள நடத்தினா சிக்கி முக்கி கல் எடுப்பாங்க. ஏன்னா அதுதான் நெருப்பு மூட்டுறதுக்காக வேண்டி, இப்படி தேய்ச்சாலே நெருப்பு எடுப்போம். அதுல வந்து அவங்க என்ன செய்வாங்க, விறகு கட்டையை வச்சு அந்த நெருப்பு பந்தத்தை உண்டாக்கி தீச்சுடரை உண்டாக்கி அந்த தீட்டுடன் மூலமாக வெளிச்சம் வந்தவங்க அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போவாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம் காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்கும்போது காட்டுல வேகமா காத்தடிக்கணும், வேகமா காத்தடிச்சோம்னா அவங்க நெருப்பு மூட்டின அந்த நெருப்பு அணைந்து போய்விடுகிறது. நெருப்பு அணைஞ்ச உடனே என்ன ஆயிரும், திருப்பி இருட்டாயிரும், திருப்பி நடந்து போக முடியாது, திருப்பி நடந்து போக முடியாது. எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அங்கிருந்து நகர்ந்து செல்வதற்கு உண்டான எந்த ஒரு பாதையும் எந்த ஒரு வழியும் அவங்களுக்கு கிடைக்காது, பல இருள்கள் அவங்களுக்கு வந்துடும். அப்போ அவங்களால எதையுமே பார்ப்பதற்கு சக்தி பெற மாட்டார்கள் இல்லையா. அப்ப அந்த இடத்துல யாராவது ஏதாவது ஒரு பேசினா கூட அந்த இடத்துல எப்படிலாம் தப்பிக்கிறதுன்னு தான் பார்ப்பாங்களே தவிர யார் பேசினாலும் அந்த பேச்சு வந்து விளங்காது. யாருமே பேசவும் முடியாது, என்னடா செய்யறது அப்படின்னு தன்னுடைய நிலையை காப்பாற்றி கொள்வதுதான் பார்ப்பாங்க. இப்படி ஒரு உதாரணத்தை யார் அந்த காட்டுக்குள்ள சென்று நெருப்பை மூட்டினாலும் காற்றினால் அடிச்சு அந்த நெருப்பு அணைஞ்சு போய் எப்படி தத்தளித்து நிற்கிறார்களோ அது போலத்தான் நயவஞ்சகர்கள் தங்களினுடைய உள்ளத்துல ஈமான் என்கிற நூறு என்கிற அந்த பிரகாசத்தை உள்ள சேர்த்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் அதன்படி நடக்கும் போது அவங்களுடைய தவறின் காரணமாக நயவஞ்சகத்திற்கு ஆளாக்கப்பட்டு அந்த நூறு என்கிற அந்த பிரகாசத்தை ஈமான் என்கிற பிரகாசத்தை உள்ளத்திலிருந்து எடுத்த உடனே அவர்கள் பார்வையை இழந்து விட்டார்கள். அதனால குர்ஆனை அவங்க பார்க்க நேர்னாலும் அவங்களுக்கு எந்த ஒரு
பிடிக்காமல் போய்விட்டார்கள். எப்படி காட்டுக்குள்ள நுழைஞ்சவங்க வெளிச்சைகள் தத்தளிப்பாங்களோ அது போல நயவஞ்சகர்கள் இவ்வாறு பிரகாசத்தை இழந்ததுனால அவங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தின் பக்கம் வராமல் அப்படி தத்தளிச்சு நின்றாங்க. அப்படி இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எப்படி நயவஞ்சகர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போது ஈமான் கொண்ட நல்லடியார்களை அவங்க கேலி பரிகாசம் செய்து அவங்கள பார்த்தோன்னே நாங்கள் உங்களோடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க, இறை மறுப்பாளர்களுடைய கூட்டத்தில் இருந்தோன்னே நாங்கள் உங்களோடு தான் அப்படின்னு சொல்லுவாங்களோ, எப்படி இந்த உலகத்தில் இறை நம்பிக்கையாளர்கள் அவங்க வந்து ஏமாற்றி எப்படி வெறுப்பேற்றினார்களோ அது போல நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா செய்ய வைப்போம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் நல்லோருடைய கூட்டத்தில் ஆக்கியம் புரிவாராம். அதைத்தான் அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாளை மறுமையில் சொர்க்கம் அங்கே இருக்கும், நரகம் கீழே இருக்கும், சிராத்து முஸ்தகீம் பாலம் இப்படி இருக்கும். இவங்க சிராத்து முஸ்தகீம் பாலத்தில் கடந்து போகும்போது கடுமையான இருள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த சிராத்து முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் போது ஒரு தீப சுடர் கையில் கொடுக்கப்படும். அந்த தீப சுடரை பிடிச்சி அப்படியே போய் சொர்க்கத்தில் சேர்ந்துருவாங்க நல்லவர்கள் எல்லாம். இந்த இறை மறுப்பாளர்களும் சரி, நயவஞ்சகர்களும் சரி, அவங்களுக்கு அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் அவங்க வந்து கேலி பரிகாரம் செய்து மற்றவங்களை எப்படி ஏமாத்தினாங்களோ அது மாதிரி சிராத்து முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் போது அல்லாஹ்வுக்காக ஏமாத்தணும். எப்படி ஏமாத்தணும் அப்படின்னா, தீப சுடர் அவங்களுக்கும் கொடுக்கப்படும். தீப சுடரை பிடிச்சி அப்படியே நடந்தே போவாங்க. போயிட்டே இருக்கும்போது அந்த தீப சுடரினுடைய அந்த நெருப்பு அணைஞ்சிடும், விளக்கு அணைஞ்சிடும். அணைஞ்சோடனே என்ன ஆயிரும், இருட்டு. இருட்டு வந்தோடனே அந்த பாதையில் அப்படி விழுதுன்னு போயிடுவாங்க. போனோடனே எப்படியாவது காப்பாற்றப்படணுமே அப்படின்னு சொல்லி அந்த பாதத்தினுடைய அந்த மேலே அந்த கொம்பு வந்து அப்படி பிடிச்சிருவோம், பிடிச்சி நிற்பாங்க. திருப்பி தத்தளிச்சு மேலே ஏறி திருப்பி வருவாங்க. திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த தீப சுடர்கள் நெருப்பு வரும், அந்த ஒளியை வச்சு இப்படியே கடந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. திரும்பவும் அந்த நெருப்பு அடையும், திரும்பவும் கீழே விடுவாங்க, திரும்பவும் தத்தளிச்சு மேலே இப்படியே வருவாங்க. கடைசியில் சொர்க்கத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு முடிவுடைய அளவு அவங்களுக்கு இடைவெளி இருக்கும்போது நரகத்தில் ஒருத்தர் விழுந்து விடுவார்கள். அப்போ அந்த நேரத்தில் நல்லவர்கள்லாம் சொர்க்கத்துல இருந்து பார்த்து இவங்களை பார்த்து சிரிப்பாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், நீ உலகத்துல வாழும்போது இறை நம்பிக்கையாளர்களை நீ பார்த்தோன்னு கேலி பரிகாசம் செஞ்ச பார்த்தியா, இவங்கெல்லாம் மூடர்கள், பாருங்க இவங்களை நான் ஏமாத்துறேன் பாரு, அவங்கள பார்த்தோம்னா நாங்கள் உங்களுடையவங்க தான் அப்படின்றது. இன்னொரு ஒரு கூட்டத்தை பார்த்தோன்னே நாங்கள் உங்களுக்குள்ள தான் அப்படின்னு சொல்லி ஏமாத்தினால இன்னைக்கு நான் உன்னை ஏமாத்துறேன். சொர்க்கத்துக்கு உன்னை கூட்டு போற மாதிரி கூட்டு போய் அப்படியே நல்லதுக்கு தெரியும். அப்ப அந்த நல்லவர்கள் இவங்களை பார்த்து சிரிப்பாங்க. இப்படி அல்லாஹ்வுக்காக நாளை மறுமையில் அவர்களை கேலி பரிகாசம் செய்து நரகத்தில் தள்ளுவார் அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லித்தருகிறார். இதைத்தான் அல்லாஹ்வுக்காக இந்த வசனத்தில் சுட்டிக்காட்டுகிறார். அதுபோல இன்னொரு ஹதீஸில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லித்தருகிறார்கள், சொர்க்கத்தினுடைய வாசல் வரைக்கும் சில பேர் போயிடுவாங்க. சொர்க்கத்தினுடைய வாசல் வரைக்கும் போனதும் அவங்களுடைய மனசுல நினைப்பாங்க, இன்னும் ஒரு அட்டி எடுத்து வச்சா நம்ம சொர்க்கத்துக்குள்ள போற நிலைமை தான் அப்படின்னு வருகிற போது சொர்க்கத்தினுடைய வாசல் அப்படியே மூடப்பட்டு இந்த இடத்துல தான் நிப்பாட்டி சொல்லப்படுகிறது நமக்கு. யாரெல்லாம் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த சமயத்தில் சிராத்து முஸ்தகீம் பாலத்தை நன்றாக நான் கடந்து சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தர புரிமாயாக யாரெல்லாம் அப்படின்னு துவா செய்யணுமா? ஏன் தெரியுமா, சொர்க்கத்தினுடைய வாசல் வரைக்கும் நம்முடைய கண்ணில் படும், சொர்க்கத்தினுடைய வாசல் வரைக்கும் போயிடுவோம். அந்த நேரத்தில் சொர்க்கத்தினுடைய வாசல் அடைந்ததற்கு பிறகு சில நேரங்களில் அல்லாஹ்வினுடைய அந்த கோபம் மிகுதியால் உலகத்தில்
அப்படியே நரகத்தில் தள்ளப்பட்டு விடுவோம். இது போலத்தான் நயவஞ்சகர்களுடைய நிலைமை. அங்கிருந்து பார்க்கிற போது சொர்க்கத்தை பார்ப்பார்கள். சொர்க்கத்துடைய வாசலை பார்த்தோமே சந்தோஷப்படுவாங்க, நம்ம இன்னைக்கு சொர்க்கத்தை அடைய போறேன்டா அப்படின்னு. அப்படி நெருங்க போகும்போது சொர்க்கத்துடைய வாசல் அப்படியே மூடப்பட்டு விடும். திரும்ப அவங்க நெருங்குகிற போது சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படும். திரும்ப அவங்க அந்த இடத்துல பக்கத்துல போகணும்னு சொர்க்கத்தினுடைய வாசல் மூடப்பட்டு விடும். இப்படியாக நயவஞ்சகர்களுடைய நிலைமை நாளை மறுமையில் இருக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லிப்ப அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் இப்படியான இருள் சூழ்கள் எப்படி அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போது ஈமான் என்கிற நூர் என்கிற பிரகாசத்தை அவர்கள் கேவலமாக நினைத்து இழிவாக நினைத்தார்களோ அதே போலவே நாளை மறுமையிலும் அவர்களை இழிவாக நினைக்கப்படும் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் பல இருள்களில் அல்லாஹு தஆலா அவர்களை விட்டு விடுவார். அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பார்ப்பதற்கு அவர்களுக்கு சக்தி இல்லாமல் போய்விடுவார்கள். சுமன் செவித்திறன் இருக்கும், ஆனால் செவிடர்களாக இருப்பார்கள். புக்முன் பேசுவதற்குண்டான தன்மை அவர்களுக்கு நாவில் இருக்கும், ஆனால் ஊமைகளாக அன்று மாறி போய்விடுவார்கள். ஊமியும் கண்ணால் பார்ப்பதற்குண்டான பார்வை இருக்கும், ஆனால் அவர்கள் எந்த நல்லதையும் பார்க்க மாட்டார்கள். இறுதி நிலை என்றைக்குமே அவர்கள் நல்லதின் பக்கம் திரும்ப மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா விளக்கி தருகிறார். இரண்டாவது உதாரணத்தில் நயவஞ்சகர்களுடைய இரண்டு நிலைமையை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அதுதான் வந்து எப்படி வானத்திலிருந்து மழை கொட்டுகிற போது உலகம் எல்லாம் மேகமூட்டம் சூழ்ந்து இருள்கள் சூழ்ந்து விடுகிறதோ, இடியும் மின்னலும் வந்து விடுகிறதோ, அதுபோல இவர்கள் உலகத்தில் வாழ்கிற போது தங்களினுடைய சுய லாபத்திற்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்பது போல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு என்று சொல்லி கலிமாவை முஸ்லிம்களுக்கு மத்தியில் சொல்வார்கள். உண்மையிலேயே அவருடைய நிலைமை அப்படி இருக்காது. சுய லாபத்தை அடைவதற்காக வேண்டி இப்படி பாஸ் ஆகி செய்வார்கள். இது போன்ற ஒரு நடிப்பு நல்லவர்களிடத்தில் இருக்காது. நயவஞ்சகர்களிடத்தில் தான் இருக்கும். அப்படி இருக்கிற போது அல்லாஹு தஆலா என்ன ஆக்கிடுவானா, கொஞ்ச நாள் அவங்களை விட்டு குடிப்பான். அந்த விட்டு குடிக்கிற அந்த நேரத்தில் தான் அவங்க பெரிய உயர்வது போல தெரியும். நமக்குலாம் என்னன்னா அவன் இப்படி இருக்கிறான், அப்படி இருக்கிறான், தொழுக வர மாட்டேங்கிறான், தர்மம் செய்ய மாட்டேங்கிறான், ஆனால் அவன் நல்லா இருக்கிறான். நான் தொழுக வரேன், தர்மம் செய்கிறேன், எல்லாம் நல்லதையும் செய்கிறேன், ஆனால் நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், அவன் நல்லா இருக்கான் வரும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவனுக்கு அப்படி விட்டு குடிக்கிற போது நல்ல மேலோங்கி வர மாதிரி தெரியும். அந்த விஷயத்தில் அவன் நடப்பான், ஆனால் வயதான் அதுல மழையும் பாவம். அவனுடைய இறுதி நிலை என்ன இருக்கும்னா, இருள்கள் சூழ்ந்து இருள்களிலேயே மூழ்கி நரகத்தில் அவர்கள் ஆகிவிடுவார்கள். அதான் அல்லாஹ் விரும்பினால் அவர்களுடைய செவித்திறன் அவருடைய பார்வை அனைத்தையும் போக்கி விடுவார். இன்னல்லாஹு அலா குல்லி ஷைஇன் நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் எல்லா வஸ்துக்களின் மீதும் சக்தி பெற்றவர்கள், எல்லா வஸ்துக்களின் மீதும் சக்தி பெற்றவர். அல்லாஹ்வுக்கு வந்து இது மட்டும்தான் முடியும், இது முடியாது என்று இல்லை. அல்லாஹ் எல்லா வஸ்துக்களையும் செய்வதற்கு அல்லாஹ் சக்தி பெற்றவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய வல்லமையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வல்லமையின் மீது நம்பிக்கை வைக்கும். அதற்கு தான் திருக்குறளுடைய விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் அந்த அரபியர்களுக்கெல்லாம் என்னன்னா, ஆம்பளை பிள்ளை யாருக்கு பிறந்திருக்கோ அவங்க தான் வந்து பிள்ளை பேரு பெறுவதற்குண்டான சக்தி உடையவர்கள், ஆண்மை உடையவர்கள் அப்படின்னு நினைப்பாங்க. யாருக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கோ அவங்கள வந்து ஆண்மை இல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். அவங்களுடைய பழக்க வழக்கம் அப்படிதான் இருந்துச்சு.
ஆம்பளைக்குள்ள வச்சிருக்கிறவன் நல்ல ஆண்மை உள்ளவன், உங்களுக்குள்ள வச்சிருக்கிறவன் ஆண்மை இல்லாதவன். சந்ததிகள் உருவாக்குவதற்கு அவன் வந்து சக்தி பெறாதவன், சந்ததி ஏற்றவன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலவன். இப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள்ல ஆம்பளை பிள்ளைங்கன்னு சொன்னா அவங்க பிறந்து ஒரு 6 மாசத்துல ஒஃபாத் ஆயிடும். நபிசுநாயகனுடைய பிள்ளைகள் பொங்கலை பிள்ளைங்க தான் வந்து நபிசுநாயகனுடைய காலம் வரைக்கும் வாழ்ந்தவர்கள். அந்த வகையில நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆண் பிள்ளை பிறந்து கொஞ்ச நாள்ல ஒஃபாத் ஆகிட்டதுனால நபிசுல்லாஹு பொங்கலை பிள்ளைதான் அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த ஒரு வகையில நபிசுல்லாஹு அவர்கள் மக்கா நகரத்துல காபாவினுடைய திருச்சேலையை பிடித்து அவர்கள் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். நபிசுல்லாஹு அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இப்ப அவங்க சஜிதால இருக்கும்போது ஆசிபுன் வாயில் அப்படின்னு ஒருத்தர் பக்கத்துல போய் இன்னக்க அபுத்தர் இன்னக்க அபுத்தர் அப்படின்னு சொன்னார். இன்ன காபத்தர்னா நீ சந்ததி ஏற்றவன், நீ சந்ததி ஏற்றவன், ஆண்மை இல்லாதவன் அப்படின்னு. யார பார்த்துங்க, இருலகத்தின் தலைவர் சர்தாரி துஆலம், நம்முடைய உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை விட உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ்விற்கு அடுத்த அந்தஸ்தை பெற்றவங்க ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெற்றவர்கள். இந்த உலகத்திலேயே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட உடலுடன் கூடி கண்ணுடன் கூடி அல்லாஹ்வை பார்த்த ஒரே மா மனித நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? அல்லாஹ் சும்மா உருவான அல்லாஹ் சும்மா உருவானே பக்கத்திலே போய் இன்னக்காபத்தன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது நபிகள் நாயகம் உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும், உங்களை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே அது எல்லாருக்கும் முடியல. இல்லை பின்னாடி இருக்கிற எல்லா விரோதிகள் முனாஃபிக்குகள் எல்லாரும் சிரிப்பாங்க நபிசுநாயகங்களை சொல்லும் போது. இன்னும் ஒரு கட்டத்தில் ஒரு ஒட்டகையினுடைய அந்த முன் சுப்பையை அப்படியே எடுத்துட்டு வந்து நபிசுநாயகங்களுடைய முதுகில் வைக்கிறாங்க. நபிசுநாயகங்களுக்கு சஜிதாவில் இருக்கிறாங்க, சஜிதா வந்து எழுந்திருக்க முடியாமல் தத்தளிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல அந்த பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்து பார்த்து என்னுடைய தந்தையை இந்த அளவுக்கு நீங்கள் கொடுமைப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச அளவு அதை தள்ளி விட்டு என்னுடைய தந்தையை அப்படியே தூக்கி அவங்க தான் கொண்டு வந்து ஒரு பக்கமாக உட்கார வைக்கிறார். அப்போ தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி தருகிறார். என்னுடைய நபியையா நீ திற்ற, என்னுடைய இறை தூதரையாக நீ வந்து சந்ததி ஏற்றவன் சொல்ற, இன்ன ஷானி அப்ப திட்டக்கூடிய நீதான் நீதான் சந்ததி ஏற்றவன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய வசனத்தை இறக்கியதும் திருக்குறானுடைய விரிவுரையாளர்கள் சொல்லித்தராங்க, ஆசிபுன் வாயில் கடைசி வரைக்கும் எந்த பிள்ளையையும் பிறக்காத சந்ததி ஏற்றவனாக அவன் இருந்து போனார் என்று சொல்ல திருக்குறானுடைய விரிவுரையாளர்கள் சொல்லிக்காட்டுகிறார். நயவஞ்சகர்களுக்குண்டான நிலைமை இப்படித்தான் இருக்கும். எவ்வளவுதான் சுற்றி உள்ள விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் நல்லவர்களை ஏசக்கூடியவர்களாக அவர்கள் இருந்ததால் கடைசியுடைய நிலைமை அவர்களுக்கு இப்படித்தான் ஆகி போனது என்பதாக திருக்குறானுடைய விரிவுரையாளர்கள் சொல்லிக்காட்டுகிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கருணை யாருக்கு கிடைத்துவிட்டதோ அவர்கள் கட்டாயமாக அவருடைய மரணத்திற்குள்ளாக திருந்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நல்லவர்களாக மாறிவிடுவார். அதனால தான் நமக்குள்ள சொல்லப்படுது என்னன்னா, எந்த ஒரு மனிதரையும் பார்த்து காஃபிர் என்றோ எந்த ஒரு மனிதரையும் பார்த்து முனாஃபிக் என்றோ சொல்லக்கூடாது. தெளிவா தெரிந்தது நம்முடைய போர்வையில தான் இருக்கிறான், ஆனா எல்லா விதமான இதுவும் செய்யறான், அவங்க நம்ம காஃபிர்னு சொல்லணும் அப்படின்னு சில பேர் வந்து வரம்பு மீறி லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு கலிமா சொன்னவர்களை பார்த்து காஃபிர் என்று முனாஃபிக் என்று இன்று சொல்லிவிடுகிறார்கள். அப்படி சொல்வதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது, யாருக்கும் உரிமையும் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய சக்தி யாருக்காக உண்டா? அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் உண்டு.
கடைசி மரண தருவாயில கூட சில பேர் தொழுவா செய்து அல்லாஹ் இடத்துல நல்லவர்களாக ஆகி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டு இல்லையா? அதனால எந்த ஒரு மனிதரையும் பார்த்து நம்ம சாதாரணமாக காஃபிர் என்றும் முனாஃபிக் என்றும் சொல்லிவிடக்கூடாது. அதனால்தான் சொல்லாயிரத்தில் சொன்னாங்க, சிபாபுன் ஃபுசூக்கும், ஒரு இறை நம்பிக்கையாளரை திட்டுவது பாவமாக இருக்கிறது. ஒரு இறை நம்பிக்கையாளரை கொலை செய்வது குஃப்ருன், இறை மறுப்பாக இருக்கிறது என்று சொன்னார். நம்ம இன்னைக்கு சாதாரணமா சில நேரங்களில் கோபங்கள்ல, சில நேரங்களில் ஏதாவது ஒரு மனப்பிணக்குகள்ல என்னென்னமோ வார்த்தைகள் நம்ம சொல்லிவிடுகிறோம் இல்லையா? ஆனால் அந்த வார்த்தைகள் என்றைக்குமே நம் பக்கம் கட்டாயமாக திரும்பும் என்றைக்காவது ஒரு நாள். அதைத்தான் இங்கு நமக்கு உணர்த்தி காட்டப்படுகிறது. சக்தி பெற்றவனாக இருக்கிறான். அதனாலதான் பாருங்க, அவங்க கொல்லப்படுகிறார். எப்படி கொல்லப்படுறாங்க? அவர்கள் மூலமாக கொல்லப்படுகிறார்கள். அப்போது வரைக்கும் இஸ்லாத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள, எதனால அவங்க வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா வந்து கொன்றாங்க அப்படின்னா, ஹிந்தா என்கிற ஒரு பெண்மணி, ஹிந்தா என்கிற ஒரு பெண்மணி வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு ஹம்சாவை நீ கொல்லணும். ஹம்சா வந்து அம்பு எய்தக்கூடிய வீரர், மிகப்பெரிய ஒரு சிறந்த வீரர். அவரிடத்துல அம்பு எய்தக்கூடிய அந்த விஷயத்தில் யாருமே ஜெயிக்க முடியாது. அதனால நீ வந்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் 7 மாதங்கள் வந்து பயிற்சி பெற்று அவரை எப்படியாவது நீ கொல்லணும் அப்படின்னு சொல்லி பயிற்சி எல்லாம் கொடுத்து, உஹத் யுத்தத்தில் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களை மரத்தின் பக்கம் அப்படி மறைந்திருந்து வஹ்ஷி ரலியல்லாஹு அன்பு எய்து கொள்கிறார்கள். அவங்களுடைய அன்பு போய் அவங்களுடைய நெஞ்சில பட்டதும் அப்படியே அவங்க விழுங்கிய ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இந்த அந்த இடத்துல வந்து ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவங்களை எடுத்து அவங்களுடைய குடலை பிரிச்சு அப்படியே அதை கடிச்சு துப்புற அந்த அளவுக்கு வெறுப்பு பார்த்து. இப்படி செய்த ஹிந்தாவை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மாநகரம் வெற்றி கொள்கிற போது நபிகள் நாயகம் சொன்னாங்க, லா தஸ்ரீபா அலைக்கும் யௌம், இன்று உங்களுக்கு யாரின் மீதும் எந்த குற்றமும் இல்லை, யார் வேண்டுமானாலும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லும் போது ஹிந்தாவும் வருகிறார், வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலாவும் வராங்க, வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சு அவங்களை இஸ்லாத்துல கட்டுப்பட்டவர்களாக அவர்களை அனுப்பி விடுகிறார்கள். இப்ப பாருங்க, வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலாவுக்கு மனசுல ஒரு எண்ணம், எப்படியாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்மளும் நல்லடியார்கள் ஒருவராக ஆயிரணும்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கறதுக்கு ஒரு தடவை வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் தான் வந்து வஹ்ஷி அப்படின்னு சொன்னோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை இப்படி திரும்பிடுறாங்க. முகம் எந்த பக்கம் திரும்புதோ அந்த இடத்துல போய் நின்று வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு யா ரசூலுல்லாஹ் என்ன மன்னிச்சிருங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கம் திரும்புறாங்க, உடனே இந்த பக்கம் வந்து உங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் எந்த ஒரு வசனத்தையும் இதுவரைக்கும் இறக்கல, உங்களை இஸ்லாத்தில் சேர்க்கப்பட்டாச்சு, இருந்தாலும் உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு மனசு வரல, அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கின பிறகு வாங்க அப்படின்னு ஒன்னு 40 நாட்கள் அவங்க அல்லாஹ் எடுத்து தௌபா செய்கிறார். இங்கேதான் நம்ம பார்க்கணும், எந்த ஒரு மனிதரையும் பார்த்து நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் காஃபிர் என்று முனாஃபிக் என்று சொல்லிவிடக்கூடாதுன்னு சொன்னோம்ல, மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இதனால தான் கடைசி நேரத்தில் கூட வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா 40 நாட்கள் அல்லாஹ் எடுத்து இரு முழுவதும் விழித்து அல்லாஹ் எடுத்து மன்னிப்பு கேட்கிறார்கள். எதற்காக வேண்டி? அவங்க இறை மறுப்பில் இருக்கிற போது ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொன்றார்கள்.
அதனால அவங்க மன்னிப்பு கேட்கிறாங்க. இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், எப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களோ அவங்களுடைய முன் செய்த பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டு விடும் இல்லையா? அப்படி இருந்தால் அவங்க அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து 40 நாள் கழித்து வருகிறார்கள். அல்லாஹ்வுக்காக ஒரு வசனத்தை எழுதி அனுப்புகிறார், இல்லாமல் காவன சாலையான ஒரு மனிதர் தவறு செஞ்சவர் தான், ஆனால் மன்னிப்பு கேட்கிறார், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டார், ஈமான் கொண்டுட்ட நல்லவர்கள் செய்து விட்டார், இவருக்கு ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு சையிஆத்தின் ஹஸனா, அல்லாஹ்வுக்காக அவருடைய தவறுகள் அனைத்தையும் நன்மைகளாக மாற்றி விடுவான். இதுதான் நம்ம இந்த இடத்துல விரிவுரையாளர் சொல்லி தராங்க. எப்பவுமே அல்லாஹ்ட நம்ம எப்படி துஆ கேட்கணும்னா, யா அல்லாஹ் நான் பாவிதான், ஆனால் என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னிச்சு நன்மைகளாக என்னுடைய அமல்களில் பதிவு செய். எப்படி எல்லாம் நான் பாவிதான், என்னுடைய பாவங்கள் மன்னிச்சு அந்த பாவங்களை நன்மைகளாக மாற்றிவிடும். என்னுடைய பாவம் 100 பாவம் இருக்குன்னா அந்த 100 பாவத்தையும் நீ மன்னிச்சு 100 நன்மைகளாக பதிவு செய் அப்படின்னு துவாசிக்கணும். அதுதான் அல்லாஹ்வுக்காக சுட்டி காட்டுகிறார், அவருடைய தவறுகள் அனைத்தையும் நன்மைகளாக அல்லாஹ்வுக்காக மாற்றிவிட்டான். அல்லாஹ்வுக்காக மன்னிப்பு தரக்கூடியவன் அப்படின்ற வசனம் இறங்கியதும் அதை கேள்விப்பட்டவனும் வஹ்ஷி ரலியல்லாஹு ஓடோடி வந்து ரசூலுல்லாஹ் உங்களுடைய நாம் மூலமாக என்ன நீங்கள் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பமா நபி ஸல்லல்லாஹு மனசு வரல. ஏன் மனசு வரலன்னா, அந்த ஹம்சா ரலியல்லாஹு தஆலாங்கிறவங்கள அங்கேயே கொன்றதற்கு பிறகு அவங்களுடைய உடலை உருவி கடிச்சு துப்புனாங்களே, அந்த ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனதுக்கு காரணம் நீங்க தானே, அதனால மன்னிப்பதற்கு நபிசனாகிறவங்களுக்கும் மனசு வரவே இல்லை. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா 10 நாள் கழிச்சு ஒமன் தாபு ஆமில சாலிஹன் ஃபைன்னஹு யதூபு இலல்லாஹின் தாபா அப்படின்னு இவங்களை குறித்து மட்டும் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்கியதும் வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா 10 நாட்கள் கழித்து திரும்ப வந்த உடனே சொல்றாங்க, அவங்கள பார்த்தோன்னே நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நான் உங்களை மன்னிச்சிட்டேன், ஆனால் என்ன இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு இந்த காலத்திற்கு பிறகு என்னுடைய முகத்துக்கு நேராக நீங்கள் வராதீங்க, ஏன்னா நீங்கள் வந்தாலே எனக்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஞாபகம் வந்து விடுகிறது. அவங்கள நீங்கள் கொன்று குவித்த அந்த ஒரு தீமையான ஒரு செயல் எனக்கு ஞாபகம் வந்தோன்னே என்னை அறியாமலேயே உடல் முழுவதும் அப்படியே உஷ்ணம் ஏறி விடுகிறது. அதனால் நான் உங்களை மன்னிச்சிட்டேன், அல்லாஹும் உங்களை மன்னித்து விட்டார், இதற்கு பிறகு என்னுடைய கண் முன்பாக நீங்கள் வராதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் கடைசி நேரத்தில் அல்லாஹும் மன்னித்து விட்டார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மன்னித்து விட்டார். இப்போ இது எதற்காக அப்படி திருக்குறளுடைய விரிவுரையாளர் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், கடைசி நேரத்திலும் கூட சில நபர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உரத்திலிருந்து கட்டாயமாக அவங்களுக்கு மன்னிப்பு கிடைத்துவிடும். அப்படி மன்னிப்பு கிடைச்சிருச்சுன்னா அவங்க நல்லடியார்களாக ஆயிடுவாங்க. இப்போ நீங்கள் வெறுத்து அவரை காஃபிர் என்றும் முனாஃபிக் என்றும் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் பாவியாளியாக ஆகிடுவீங்க. அதனால் எந்த ஒரு மனிதரையும் பார்த்து நீங்கள் காஃபிர் என்றும் முனாஃபிக் என்றும் சொல்லிவிடாதீர்கள், யாருக்கும் அப்படி சொல்வதற்கு தகுதி கிடையாது, உரிமையும் கிடையாது. ஒருத்தர் தெளிவாகவே மார்க்கத்தில் சொல்லப்பட்ட தெளிவான விஷயங்களை கூட மறுக்கின்றார் என்று சொன்னால் அப்போ சொல்லணும், இப்போ லொகர் தொழுகை 4 ரக்அத்தை இல்லை நான் 5 ரக்அத்தை தான் தொழுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார், அதை ஏற்றுக்கலாமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் ஒருவன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறுதி நபி அப்படின்னு அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். ஒருத்தர் சொல்கிறாரு நான் தான் இறுதி நபின்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா அப்போ நம்ம ஏற்றுக்கலாமா? ஏற்றுக்கொள்ளவர்கள் அதை மறுக்க வேண்டும். இது மாதிரி மார்க்கத்தில் எதுவெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதில் யாராவது தவறாக சொன்னால் அவர்களை நாம் எதிர்த்து நிற்கலாமே தவிர, மார்க்கத்தில் எது சூசகமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, மார்க்கத்தில் எது அந்த ஒளிமுறைக்காயாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த விஷயங்கள் எல்லாம் யாராவது தவறு செய்து நாம் பார்த்து விட்டால் உடனே
நாம் அதை தீர்வு சொல்லிவிடக் கூடாது என்பதைத்தான் மார்க்கம் இதிலிருந்து நமக்கு சொல்லி தெரிகிறது. காரணம் என்னவென்றால், அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் சக்தி பெற்றவன். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில என்றைக்குமே நல் விஷயங்களில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே சிரமங்கள் எதுவும் நமக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது. எதிரிகள் விரோதிகளிடம் இருந்து நமக்கு எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு கெட்ட விஷயங்கள் நமக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு துஆக்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இந்த இரண்டு துஆக்கள் ஒரு ஒரு வரி கொண்டதுதான், ஆனால் அந்த ஒரு வரி கொண்ட அந்த துஆவை நாம் செய்துவிட்டால் நமக்கு எந்த ஒரு விரோதியினுடைய சூழ்ச்சி, எந்த ஒரு எதிரியினுடைய விஷயங்களும் நமக்கு நம்மை வந்து அடையாது என்பதை ஹழ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை சொல்லி கொடுத்து நாம் ஓதியதின் மூலமாக அந்த விஷயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து பார்த்தோம் என்று சொன்னார்கள். என்ன துஆ நம்ம சொல்லலாம்? இப்போ சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லதி யுஸ்பிஹு ரஅத பிஹம்திஹி வல் மலாஇகது மின் ஹீஃபத்திஹி வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். என்ன துஆ? சுப்ஹானல்லதி யுஸ்பிஹு رعد بحمده والملائكة من خيفته وهو على كل شيء قدير. இடியையும் மின்னலையும் தஸ்பீஹ் செய்த அல்லாஹ்வே மிகவும் புகழுக்குரியவன். இடியையும் மின்னலையும் தஸ்பீஹ் செய்ய வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மலக்குமார்கள் எல்லாம் அதனுடைய விஷயத்திலிருந்து அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் பாதுகாத்து நிற்பார்கள். ஒவ்வொழா புள்ளி செய்யும் பதி அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் சக்தி பெற்றவர் அப்படின்னு ஒரு துவா. இன்னொரு ஒரு துவா நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டியது போல, அல்லாஹும்ம லா தக்துல்னா பி கதபிக வலா துஹ்லிக்னா பி அதாபிக வஆஃபினா قبل ذلك. اللهم لا تقتلنا بغضبك ولا تهلكنا بعذابك وعافنا قبل ذلك. اللهم لا تقتلنا بغضبك يا الله உன்னுடைய கோபத்தின் காரணமாக எங்களை நீ அழித்து விடாதே. ولا تهلكنا بعذابك உன்னுடைய இதற்கெல்லாம் முன்பு எங்களை நீ மன்னித்து விடு, இதற்கெல்லாம் முன்பு எங்களை மன்னித்து விடு அப்படின்ற இந்த துஆவை நாம் செய்தால் கட்டாயமாக எல்லா சிரமங்களிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாத்து அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பை உண்டாக்கி தருவான் என்பதுதான் முஃபஸ்ஸிரீன்கள் திருக்குர்ஆனுடைய விரிவுரையானது நமக்கு இந்த ஆயத்திலிருந்து நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இதைத்தான் நம்ம என்றைக்குமே நாம் செய்ய வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வின் தூதரையும் ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையாளர்களை குறிவைத்து தான் எல்லா விதமான வேதனைகளும் சிரமங்களும் செய்யப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் நம்ம கூட இருப்பவர்களே நம்முடைய முதுகுக்கு பின்னால் குத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? இந்த விஷயங்களை அடிப்படையாக வைத்து தான் ஆயிரத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த துஆவை சொல்லிவிட்டார்கள். சொல்லி தந்ததோடு மட்டுமல்லாமல் நமக்கு நல்வழியும் காட்டுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதரையும் துரோகமாக விரோதமாக நாம் நினைக்காமல் எல்லா மனிதர்களையும் நம்மவர்களாக பாவித்து அதிலும் குறிப்பாக எந்த ஒரு மனிதனுடைய விரோதமும் எந்த ஒரு மனிதனுடைய எதிர்த்துவமும் நம்மிடத்தில் வந்து அடையாமல் நம்மை பாதுகாத்து வாழ்வதற்காக வேண்டித்தான் இந்த துஆவை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த துஆவை மனனம் செய்து எந்த ஒரு விஷயங்களையெல்லாம் இதுவரைக்கும் நாம் கேட்டோம் அதன்படி வாழ்நாள் முழுவதிலும் அமல் செய்வதற்குண்டான தௌஃபிக்கை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்து புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்லி தந்தது போலவும், அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தது போலவும், உண்மையான நல்லடியார்களாக வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தது புரிவானாக. நம்முடைய உள்ளத்திலே நயவஞ்சகத்தை விட்டும் அல்லாஹ்வுக்காக பாதுகாத்து அருள் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதி அதனை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தது புரிவானாக. நம்முடைய வியாபாரத்திலும் தொழில்துறையிலும் சகலவிதமான காரியங்களிலும் பரக்கத்தின் அபிவிருத்தியை நிறைவாக அல்லாஹ் தாலா நமக்கு தந்தது புரிவானாக. நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய வீட்டிலும் நூறு எனும் பிரகாசத்தை அல்லாஹ் தாலா உண்டாக்கி அறிவுரிவானாக. நம்மையும் அல்லாஹ் தாலா தொழுகையாளிகளாக ஆக்குவதோடு நம்முடைய சாலையான பிள்ளை செல்வங்களையும் சாலையான மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் அல்லாஹ் தாலா தொழுகையாளிகளாக ஆக்கி அறிவுரிவானாக. நம்முடைய கரங்களை அல்லாஹ் தாலா உயர்ந்த கரங்களாக ஆக்கி அறிவுரிவானாக. வாழ்க்கையின் எந்த தருணத்திலும் அல்லாஹை தவிர்த்து வருவிடத்திலும் கையேந்தாமல் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து செல்லக்கூடிய நாவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்காம் மஹ்மூதிலே நின்று நபி அவர்களுடைய முபாரக்கான கரத்திலிருந்து ஹவ்துல் கௌசர் நீர் தராகத்தில் நீர் பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.